கொடைக்கானல் காதலர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் நான் போகிற வீடியோஸ் கீழே ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு கமெண்ட்டுமே சிக்கனை வச்சு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கரும் விதமாக இருந்தது அதாவது ஒரு குற்றச்சாட்டம் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது அதாவது அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கொடைக்கானலுக்கு நான் வந்து சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ சுற்றி பார்க்க வந்திருந்தேன் ஸோ சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ சிக்கன் கடையில் போய் சிக்கன் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டப்போ டூ சிக்ஸ்டி சொல்கிறாங்க ஆனால் சிக்கன் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் ஒரு கேஜி விற்கிறாங்க ஆனால் கொடைக்கானலில் நூறுரூவா கிட்டத்தட்ட அதிகமாக சொல்லி ரூபா என்கிட்ட வாங்கிட்டாங்க ஏன் இப்படி கொடைக்கானலில் நாளில் சுற்றுலாப் அதிகமாக பணம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருந்தோம் கொடைக்கினாளுக்கு அப்போது ஒரு இடத்துல போய் ஒரு பாட்டிமா கடையில் போய் சாப்பிட்டோம் ஒரு சின்ன கடை தான் அது அங்கே போய் சாப்பிட்டோம் சிக்கன் டிஷஸ் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை பார்க்குறோம் ஆயிரருவா கிட்டே வந்துருச்சு என்னங்க இவ்வளோ போட்டு வச்சிருக்கீங்க சிக்கனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அந்த பாட்டிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா சிக்கன்லாம் எங்களுக்கு வத்தனக்குள்ளே தாங்க வருது ஸோ வந்து இங்கே விலை கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் தன்னுடைய குற்றச்சாட்டை வச்சுருந்தார் இது உண்மையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த டூ சிக்ஸ்டி ஒன் கேஜி சிக்கன் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பார்த்துரலாம் அதில் அந்த சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் சுற்றுலா பயணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பது தான் சிக்கன் ப்ரைஸ் வித்துகிட்டு இருக்கு அவங்க நூறுரூவா அதிகமாக வாங்கிட்டாங்க டூ சிக்ஸ்டி பே பண்ணி நான் ஒன் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக சொல்லியிருந்தாரு ஒன் கேஜி சிக்கன் டூ சிக்ஸ்டி அப்படிங்கிறத எப்படி அவர் அதிர்ச்சியாக சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி அவர் சொன்ன அதே கமெண்ட்டில் ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி தான் சிக்கன் விற்றுகிட்ருக்கு ஒன் கேஜி அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு ஆதரிச்சி ஆகிட்டேங்க ஏன்னா கொடைக்கான நல்ல காலங்காலமாக நாங்கள் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ரேட்டில் தான் ஒன் கேஜி சிக்கன் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்படி சொல்லியிருக்கிறது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் விசாரித்தேன் அப்போ தான் தெரிஞ்சது தமிழகத்தின் பிற ஊர்களில் கொடைக்கானலை தவிர பிற ஊர்களில் அன்றைக்கி அன்னைக்கு ரேட்டுக்கு சிக்கன் விற்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி சில சமயம் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு கிடச்சிது பட் கொடைக்கானலில் நாங்கள் ரொம்ப நாளாகவே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் சிக்கன் ஒன் கேஜி வாங்கிட்டுருக்கோம் ஸோ அந்த நபர் இந்த வீடியோவை பார்த்தாரு அப்படின்னா அவர் வந்து நான் அதிகமான ரேட்டை ஒரு ஒன் கேஜி சிக்கனுக்கு கொடுத்துட்டேன் கொடைக்கான சுற்றுலா பயணி அப்படிங்கிறனால என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட தேவை கிடையாது ஏன்னா லோக்கல் மக்களுக்கு ஒன் கேஜி சிக்கன் என்ன விலையில வித்துட்டுருக்குறாங்களோ அதே தான் உங்களுக்கும் விற்றுருக்குறாங்க அதனால் நீங்கள் குழப்ப முடிய தேவை கிடையாது நீங்கள் வந்து சரியான விலை கொடுத்து தான் சிக்கன் ஒன் கேஜி வாங்கியிருக்கிறீங்க ஓகே கொடைக்கான ஏன் இந்தளவுக்கு அதிகமாக விலைவாசி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கடை விஷயத்துக்கு வருவோம் அந்த சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் சிக்கன் சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தப்ப அதிகமாக இருந்தது கேட்டதுக்கு வத்தலமுட்டில இருந்து தான் சிக்கன் எங்களுக்கு வருது அதாவது கோழி வருது அதுக்கப்புறம் நாங்கள் அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபுட்டாக கொடுக்குறோம் ஸோ இதனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த பாட்டிமா சொன்னது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதாங்க கொடைக்கா நல்ல எண்ணெய் இருக்குது எந்த விதமான கம்பெனிஸ் இருக்குது எந்த விதமான ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது என்ன ஐடி கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றும் கிடையாது இயற்கை மட்டும் இருக்குதுங்க இயற்கையை வச்சு நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ எங்களுக்கு எந்த விதமான பொருட்கள் வரணும் அப்படின்னாலும் பெரும்பாலும் வேறு ஊர்களில் இருந்தால் கொடைக்கானலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நிலைமை இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க அதாவது தமிழகத்திலேயே முதல் முறையாக பெட்ரோல் விலை நூறுவாயை தொட்டது கொடைக்கானலில் தாங்க ஸோ பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் அதிகமாக தான் இருக்கும் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய ஊரில் நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு சரக்கு வண்டி வந்து சில பொருட்களை போய் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன செலவு ஆகுமோ அதை விட அதிகமான வாடகை சரக்கு வண்டி வாடகை வந்து கொடைக்கானல் ஆகுங்க ஏன்னா ஃபுல்லாக மலைச்சாலை இல்லைங்களா ஸோ கட்டி ஏற்றத்தில் போயிட்ட வச்சுக்கிட்டு வண்டி ஏறி வருது அப்படிங்கிறப்போ பெட்ரோலும் டீசலும் உங்கள் ஊரை விட இங்கே அதிகமாக தான் செலவாகும் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொடைக்கானனால் இந்த லிவிங் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து மற்ற தமிழகத்தின் ஊர்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது உண்மைதான் கொடைக்கானலுடைய நிலைமை இது தான் அதனால் அந்த ரெண்டு கமெண்ட் போட்டாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கொடைக்கானலில் ஏமாறலைங்க கொடைக்கானலில் லோக்கல் மக்களுக்கு என்ன விலை வித்துக்கிட்டு இருக்கோ அதே விலையில தான் நீங்களும் வாங்கியிருக்கீங்க பொருட்களை சாப்பிட்ருக்கீங்க ஸோ நீங்கள் குழப்ப முடிய தேவை கிடையாது அதை நினச்சி வருத்தப்பட தேவை கிடையாது பட் உண்மையாகவே குறைக்காத நாளுக்கு நீங்கள் வரும்பொழுது பொழுது உங்களை சுற்றுலா பயணிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா லோக்கல் மக்களுக்கு விற்கிறத விட அதிகமான விலையில் உங்களுக்கு பொருட்களை தர இடங்கள் சில கொடைக்கான நாளில் இருக்குதுங்க அதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோக்களுடைய லிங்க்ஸை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சிக்கங்க அனைவருக்கும் நன்றி